ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட கிங்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட்டபுளான ஐடியா தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ஃபுல்லாக கண்ட்ரியில் பேன் பண்ணிட்டாங்க பிளாஸ்டிக்ஸை. ஸோ இப்போ பிளாஸ்டிக் இல்லாததுனால இப்போ நம்ம எல்லாருமே நேச்சரில் கிடைக்கிற அந்த பிளேட்ஸ் கப்ஸ் அதை தான் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஒரு பிளேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேட்டோட தேவையும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, இல்லை ப்ராஃபிட்டும் நல்லா கிடைக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பிளேட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது இல்லைன்னும் போது நம்ம வந்து இதை தான் தேடி இப்போ எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ இதுக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கு மட்டையிலேருந்து செய்கிற அந்த பிளேட் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எல்லா இடத்தையும் வெளியே. இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பாக்கு மட்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரா மெட்டீரியல்ஸ். இது வந்து நம்மளுக்கு இதோட ரா மெட்டீரியல் இந்தியா மார்ட்லேயும் கிடைக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக செல்லர்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட போயிட்டு வாங்கிக்கலாம். இல்லைனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது நிறைய இடத்துல கிடைக்குது, அந்த ஃபார்ம் வச்சுருக்கவங்க கிட்டலாம். ஸோ அங்கே போய் நம்ம நேரடியாக கூட ஆர்டர் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஷின், இந்த மிஷினும் நம்மளுக்கு இந்தியா மார்ட்லேயே கிடைக்குது. இந்த மிஷின் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இந்த மிஷினோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்லேயே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த பிளேட் மோல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றில் நம்மளுக்கு 3 இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். பட் இது சின்ன மிஷின் தான், நம்ம எவ்வளோ கம்பெனி ரேஞ்சில் பண்ண போடணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய மிஷின்ஸ் வாங்கிக்கலாம். இல்லைனா நம்ம வீட்டில் செய்கிறதுனாலும் சின்ன மிஷின் வாங்கிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ஆள் இருந்தாலே போதும், நம்மளுக்கு நல்லாவே இந்த மிஷினில் அதை செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாக்கு மட்டையை க்ளீன் பண்ணி அதில் அதை வச்சுட்டோன்னா அதோட இம்ப்ரெஷன் அதில் படும்போது நம்மளுக்கு அந்த பிளேட் கிடச்சிரும். இந்த பிளேட் வந்து எல்லா டைப்ஸ்லையும் நம்ம பண்ணலாம், அந்த மோல்டை பொறுத்து இருக்குது. நம்ம அதை பார்த்து வாங்கிக்கலாம். இதை வாங்கிட்டால் இதை செஞ்சுட்டா நம்மளுக்கு போதும், இதை அடுத்தது சேல் பண்ணுறது தான். இதில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் நிறையாவே கிடைக்கும். இந்த பிளேட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் 2-3 ருபீஸ்லேருந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம 1 ருபி நம்ம உள்ள ரா மெட்டீரியலுக்கு போனால் கூட நம்மளுக்கு 3 ருபீஸ் இல்லைனா 4 ருபீஸ் சேல் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் 2 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறோமோ அதை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு அன்றைக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு நாளைக்கு 1000-2000 வரைக்கும் அந்த மிஷின்லேருந்து செஞ்சிடலாம். ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதில், அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக நிறையா செஞ்சிடலாம். அடுத்தது சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆர்டர் பிடிச்சி இந்த நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்லலாம் இப்போ யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் இல்லாதனால இப்போ இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸில் சைடில் ரோட் சைடில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே இதை சேல் பண்ணலாம். நம்ம ஆர்டர் வாங்கிட்டு இல்லை ஆர்டர் வாங்கிட்டால் போதும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிளேட்ஸ்க்குன்னு தனியாக நம்மளுக்கு ஸ்டோரும் இருக்குது. நம்ம அந்த ஸ்டோர்ஸ்லேயும் இந்த பிளேட்ஸை போய் நம்ம ஹோல்சேலாக ஒரு 4-3 ஷாப்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் போய் நம்ம சேல் பண்ணலாம். இது சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் சேல் பண்ணலாம். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அந்த மளிகை கடை எல்லா இடத்துலையுமே இதை சேல் பண்ணுறாங்க. இதை நம்ம ஆன்லைனில் கூட சேல் பண்ணலாம். இப்போ ஆன்லைன்லேயே எல்லோரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு மந்த்லி 1 லாக் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.